Hi, hello friends. Welcome to our channel, Adiv Trends. இன்றைக்கி நம்ம வந்து மஷ்ரூம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் க்ரீன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் தனியாக வந்து கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்னா, ஜிஞ்சலி ஆயில் 4 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, சோம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பொரிய விடணும். இது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறத இப்போ நான் ஆட் பண்ணுறேன். 1 வெங்காயம் தனியாக நம்ம அரைக்க யூஸ் பண்ணுவோம், அது தனியாக இருக்கட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 1, தக்காளி வதங்குறதுக்காக தேவையான உப்பு. இதில் 1 தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன், மீதி 2 தக்காளி வந்து நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ 600 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது சர்விங்ஸ் பார்த்தீங்கன்னா 6 பேர் வர தாராளமாக சாப்பிட்லாம். இதில் ரெட் சில்லி பவுடர்லாம் நான் எதுவும் சேர்க்கலை, பச்சை மிளகா காரம்தான், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் வந்து நம்ம தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது, மஷ்ரூமே வந்து உங்களுக்கு நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ தண்ணி ஊற்றினோம்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். ஸோ வந்து இதுக்கு தேவையான உப்பு, ரிஷிக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம், பட்டை, கிராம்பு, தக்காளி, 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மின்ட் லீவ்ஸ், அப்புறம் கொரியாண்டர், இதெல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மையா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடலாம். நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ அரைச்சாச்சு. இப்போ அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இப்போ நம்ம மஷ்ரூம் குக் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம அரைச்சி வச்ச இதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். இதில் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. இது ரைஸ் மட்டும் கிடையாது, சப்பாத்தியோடையும் ஒரு நல்ல ஒரு சைடிஷ்ஷு. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கறி லீவ்ஸை வந்து தாளிக்க யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதாக மாறுது, கலர் க்ரீனாக மாறிடுச்சு. இப்போ மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா இவங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது, நல்லா திக் ஆயிடுச்சு, ஒரு கிரேவி மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அமர்த்திடலாம், தேவையான கொத்தமல்லி தூவிக்கலாம். டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.